ஜூலை 10 முதல் உங்களுக்கு பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சங்கவி, இன்னைக்கு நடந்துகிட்டத பத்தி என்ன நினைக்கிற? நீ என்ன நினைக்கிற? எனக்கு அவன் மேலாம் அவ்வளவு ஈஸியா நம்பிக்கை வராது, சந்தேகமா தான் இருக்கு. எனக்கும் தான். சங்கவி என்ன சொன்னாலும் அப்படியே நம்புற, உனக்கே சந்தேகமா இருக்க. அவ உண்மையா நடந்துகிட்டாலும் நம்ப யோசிக்கிறனா, அவளை இப்ப நம்புவானா? இல்ல, ஏன் சொல்றனா, எத்தனையோ சான்சஸ் அவ திருந்துறதுக்கு கிடைச்சது, நாம கொடுத்தோம். அப்பெல்லாம் மாறாதவ, நேத்து ராத்திரி வர கூட நம்ம கிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டு போனாவ, ஓவர் நைட்ல எப்படி திருந்துவா? ஏன், மனசு மாறதுக்கு ஒரு நைட்டு போதாதா? போதும் தான். ஆனா அப்படி ஒரு சம்பவம் அவ வீட்டுல வச்சு நடக்கும்னு அரவிந்த் போட்டோ எப்படி இங்க வந்துச்சு? எதுக்காக சங்கவி நல்லவ மாதிரி பண்றான்னு எனக்கு சத்தியமா புரியல. இப்பெல்லாம் நல்லவங்களா இருக்கிறதுக்கே காரணம் வேண்டி இருக்குல்ல பவி. உள்ள அரவிந்தோட போட்டோ நான் தான் மாட்டினேன் சீதாமா. அதனாலதான் அப்படி பாக்குற. இவளுக்கு எப்படி தெரியும்? நாம குழந்தைகிட்ட பேசுறப்ப இவ தூங்கிக்கிட்டு தானே இருந்தா. நான் சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்றா. அப்படின்னா பவி தூங்கல, நான் சொன்னதை ஒண்ணு விடாம கேட்டிருக்கா. ஹாஸ்பிடல்ல இருந்து கூப்பிடுறாங்க. ஹலோ, ஆதி தானே? ஆமா, நீங்க? உங்க சிஸ்டர் மகேஸ்வரி அட்மிட் பண்ணிருந்தீங்கல்ல, அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து டாக்டர் பேசுறேன். சொல்லுங்க, அக்கா எப்படி இருக்காங்க? இம்ப்ரூவ்மென்ட் ஏதாவது இருக்கா? சாரி ஆதி, அவங்களுக்கு திடீர்னு ஃபிட்ஸ் வந்துடுச்சு, கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? சர்ஜரி பண்ணனும், வேற ஆப்ஷன் இல்ல. டாக்டர், நீங்க எதை பத்தி யோசிக்க வேணாம், சர்ஜரி பண்ணிருங்க. இல்ல ஆதி, நீங்க வந்தாதான் அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்க முடியும். நீங்க உடனே கிளம்பி வாங்க ப்ளீஸ். ஷூர் டாக்டர், நான் வந்துடுறேன். நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேணாம், என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க. சரி, ஓகே டாக்டர். ஆதி, மகேஸ்வரிக்கு என்னடாச்சு? ஃபிட்ஸ் வந்துருச்சா? சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. கடவுளே, நல்லா ஆயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ இப்படி. டேய், அவளுக்கு ஒன்னும் ஆகாதுடா, நீ முதல்ல கிளம்பு. நானும் வர. நீ கண்டிப்பா வரணுமா? போலான்னு சொன்ன. சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க. அங்க போனது என்ன ஏதுன்னு எனக்கு போன் பண்ணு, சரியா? என்ன பவி, மகேஸ்வரி அக்காக்கு திடீர்னு இப்படி ஆயிருச்சு? சரியாயிடும்னு எனக்கு தோணுது. சர்ஜரி அதுதான் டாக்டர் சொன்னாங்களே, அதை கேட்டோன்னு ரொம்ப பயமா இருக்கு. சர்ஜரி பண்ணா என்ன, சரி பண்றதுக்காக தானே சொல்றாங்க. டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதே செய்வோம். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்போ நர்சஸ் யாராவது தான் கால் பண்ணுவாங்க, இப்ப திடீர்னு டாக்டரை கூப்பிடுறத பார்த்தா எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. இல்ல ஆதி, அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. இவ்வளவு தூரம் ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்கல்ல, கண்டிப்பா சரியாயிடுவாங்க.
நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் யோசிக்காத. பிளாக் இருக்குமா? டாக்டர், ஆதி சார் வந்திருக்காரு. வர சொல்லுங்கம்மா. சிஸ்டர், இப்ப அக்காக்கு பரவாயில்லையா? டாக்டர் கேளுங்க சார், உள்ள கூப்பிடுறாங்க, வாங்க. டாக்டர், அக்கா எப்படி இருக்காங்க? போன்ல சொன்னல, அதே ஸ்டேட்டஸ்ல தான் இப்போவும் இருக்காங்க. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. ஆனா இப்ப ஃபிட்ஸ் இல்லையா டாக்டர்? மருந்து கொடுத்து ஃபிட்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ரொம்ப சிவியரான ஃபிட்ஸ் தான். ரெண்டு நர்ஸ் சேர்ந்து புடிச்சு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பாத்துக்கங்களேன். திரும்பவும் ஃபிட்ஸ் வருமா டாக்டர்? எஸ், மோர் தென் 75% ஃபிட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு இப்படி? இந்த கேள்விக்கு ஒரு டாக்டரா என்னால ஆன்சர் பண்ண முடியாது. அதுவும் இந்த காலத்துல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவருக்கு ஏன் வந்துச்சு, இத்தனை வயசுல ஏன் வந்துச்சு, இவருக்கு ஏன் வரல, இந்த கேள்விக்கெல்லாம் எதுக்குமே எந்த டாக்டர் கிட்டயும் ஆன்சர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப கண்டிஷன் என்ன, அதுக்கு என்ன பண்ணலாம், இவ்வளவு மட்டும்தான் எங்களால சொல்ல முடியும். ஸ்கேன் பண்ணோம், பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்கு. ஃபிட்ஸ் வந்ததுக்கான காரணமே அதான். உடனடியா அதை ரிமூவ் பண்ணியாகணும். பட் அது ரிஸ்கான ஆபரேஷன் தான். டாக்டர், மெடிசன்ல பிளட் கிளாட்ட கிளியர் பண்ண முடியாதா? ஆ, பண்ணலாம். பட் அதோட அளவு பொறுத்து வித்தியாசம் இருக்கு. எந்த இடத்துல கிளாட் இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். சின்ன கிளாட்னா லேசா மயக்க வரும், திரும்ப சரியாகும், திரும்ப மயக்க வரும். இப்படி இருந்தா மாத்திரையால சரி பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். பட் மூளைங்கிறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா சரி பண்றோமோ அவ்வளவு நல்லது. பவி, பண்ணிரலாம்ல? வேற வழி இல்ல, பண்ணிதான் ஆகணும். சரி, பண்ணிடுங்க டாக்டர். பட் இப்பவே சொல்லிடுறேன், சர்ஜரி பண்ணிட்டா கண்டிப்பா சரியாயிடுவாங்கன்னு சொல்லிட முடியாது. 50% தான் சான்சஸ் இருக்கு. அதாவது சரியாவாங்க, இல்லனா ஃபிட்ஸ் இப்படி தான் வந்துட்டே இருக்கும், சரிங்களா? அப்படி இல்ல, ஒண்ணு கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆவாங்க, இல்லனா சர்ஜரி பண்றப்பவே கூட என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்க இறக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இனிமே டிசைட் பண்ண வேண்டியது நீங்கதான்.